இணையத்தைக்கலக்கும் டான் ஃபர்ஸ்ட் லுக் ரசிகர்களுக்கு அடுத்த சர்ப்ரைஸ் கொடுத்த சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லைகா நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் நிறைவடைந்தது. இந்த நிலையில டான் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இணையத்தில் வைரலாகி வருது. ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்று ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வருது. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளும் வெளியாகி இருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்புல சமீபத்தில் வெளியான டாக்டர் திரைப்படம் தியேட்டர்கள் வெளியாகி வசூலை குவித்துக் கொண்டிருக்குது. நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 10 படங்கள்லயும் ட்ரெண்டிங்ல உலக அளவில் இருக்குது. கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு தியேட்டர்ல வெளியிடப்பட்ட பெரிய நடிகரின் படம் என்பதனால தியேட்டர் உரிமையாளர்களிடம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்திய படம் டாக்டர். டார்க் காமெடி படமான டாக்டர் படம் தமிழகம் மட்டும் இல்லாம பிற மாநிலங்களிலும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. டாக்டர் படம் ஏற்கனவே உலக அளவில் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்ல இணைந்து விட்டது. இந்த நிலையில லேட்டஸ்ட் தகவலா டாக்டர் படம் தமிழ்நாட்டில் புதிய வசூல் சாதனையை படைச்சிருக்கு. ரிலீஸ் ஆன ஒரு மாசத்துல இந்த படம் 70 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூலை கடந்து விட்டதாம். உலகம் முழுவதும் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கடந்து விட்ட டாக்டர் படம் சிவகார்த்திகேயன் நடிச்சதுலயே அதிக வசூல பெற்ற படமாகும். அடுத்ததா அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியின் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் டான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. லைகா நிறுவனத்தோட இணைந்து சிவகார்த்திகேயன் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. டாக்டர் படத்துல நடித்த பிரியங்கா அருள் மோகன் மறுபடியும் இந்த படத்துல ஹீரோயினா இணைஞ்சிருக்காங்க. இவங்களோட குக்வித் கோமாளி, சிவாங்கி, எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. படம் வரும் ஜனவரியில வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2012 ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கத்துல தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடித்த ஸ்ரீ படத்தில் தனுஷின் நண்பராக சிவகார்த்திகேயன் பள்ளி மாணவரா நடிச்சு கவனம் ஈர்த்தார். இந்த நிலையில கிட்டத்தட்ட 9 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல டான் படத்துல பள்ளி மாணவரா சில காட்சிகள்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. தற்பொழுது டான் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு வெளியிட்டு ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டத்தை கொடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் கேட்ட பலரையும் வியக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதனால ரசிகர்கள் அடுத்தடுத்த அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல டான் படத்துக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் மழையிலும் டப்பிங் பேசி பணிகளை முடிச்சிருக்காரு. இத உற்சாகத்தோட தனது ட்விட்டர் பக்கத்துல அடாது மழையில் விடாது டப்பிங் பேசி டான் படத்தின் டப்பிங்க முடித்தேன். நிறைய உணர்வுபூர்வமான பேசியிருக்கேன். டப்பிங் பேசும்போது எனது கல்லூரி நாட்களை மறுபடியும் பார்த்தேன், நிறைய ரசித்தேன் அப்படின்னு உற்சாகத்தோட புகைப்படத்தோட தெரிவிச்சிருக்காரு. சில நாட்களுக்கு முன் நடிகர் எஸ் ஜே சூர்யா தான் சம்பந்தப்பட்ட அனைத்து காட்சிகளையும் முடித்து இருக்கிறதா இயக்குனர் சிபி ட்விட்டர்ல அறிவித்தாரு. ஜனவரி மாதம் இறுதியில இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. விரைவில் இது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது.